அதுக்குத்தான் நம்ம வந்து மாற்று சிறுநீரகம் பொருத்துவதற்கு முன்னாடியே இதை தயார் பண்ணணும். சிறுநீரகம் கொடுப்பவர், சிறுநீரகம் பெறுபவர் ரெண்டு பேருக்கும் உள்ள திசு பொருத்தத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த எச்எல்ஏ டைப்பிங் முதல் முறையாக மதுரையில் எச்எல்ஏ லேப் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்க சரிங்க. கிட்னி பற்றிய விஷயங்கள் சொல்கிறப்ப இது இந்த பழுதடைகிறதுக்கோ சோர்வடைகிறதுக்கோ காரணங்கள் ஏதாவது, இப்போ உதாரணமாக இது பாரம்பரிய நோய் அந்த மாதிரியோ, இல்லாட்டி ஏதாவது ஒரு அதிர்ச்சி ஆக்சிடெண்ட் அந்த மாதிரியோ, அல்லது தப்பான உணவு முறையினாலேயோ எதனாலேயோ வரும் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன இது இருக்குங்க? பொதுவாக சிறுநீரக சோர்வு செயலிழப்பு ஏற்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் சர்க்கரை நோய். ஓ, சர்க்கரை. சர்க்கரை நோயை ஆரம்ப காலத்திலே சரியாக கட்டுப்படுத்தாமல் உணவு கட்டுப்பாடு, மருத்துவங்கள் இதை உபயோகித்து சர்க்கரை நோயை கட்டுப்பாடாக வைத்திருந்தால் சிறுநீரக பாதிப்பு, கண் பாதிப்பு, இருதய பாதிப்பு போன்ற பின் விளைவுகளை நிறைய தவிர்க்க முடியும். சரி. ஆனால் இன்றைக்கும் சிறுநீரக சோர்வு நிலையிலே 40% பேருக்கு அடிப்படை காரணம் சர்க்கரை நோயாகவே இருக்கிறது. இரண்டாவது முக்கிய காரணம் உயர் இரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷர். சரி. ஹை பிளட் ப்ரெஷரையுமே சரியாக வைத்தியம் செய்து கட்டுப்படுத்தினால் சிறுநீரக சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிகவும் குறைவு. சரிங்க. ஆனால் உயர் இரத்த அழுத்தம் என்பதற்காக தனியாக அறிகுறிகள் இல்லை. சில நேரம் தலை சுத்து, சில நேரம் தலைவலி, சில நேரம் மூச்சுரைப்பு. சரிங்க. நிறைய நேரங்களில் அது ப்ரெஷரை பார்த்து மருந்து கொடுத்த உடனேயே ஒரு 10 நாள் மருந்து சாப்பிட்டோம்னா நல்லா ஆயிடுச்சுன்னு மருந்து நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷரை செக் பண்றதும் இல்லை, அதை பத்தி கவலைப்படுறதும் இல்லை. 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது அது சிறுநீரகத்தையோ இருதயத்தையோ பாதித்து சிறுநீரக நோய்க்காகவோ இருதய நோய்க்காகவோ வைத்தியம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி விடுகிறது. கொலஸ்ட்ரால், சர்க்கரை நோய் பிளஸ் கொலஸ்ட்ரால், தனியாக கொலஸ்ட்ரால் மட்டும் கூடுவதால் இருதய பாதிப்பு தான் அதிகமாக ஏற்படும், சிறுநீரக பாதிப்பு குறைவு. அதான் திருக்குறள்ல பாத்தீங்கன்னா மருந்துன்னு ஒரு அதிகாரம் இருக்குங்க, மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அவரு சொல்ல வர்றது என்னன்னா, இந்த வாதம் பித்தம் சைத்தியம்னு சொல்லுவோம் அந்த காலம், அந்த காலத்துல. இப்போ நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த சர்க்கரை, கொழுப்பு, ரத்த கொதிப்பு, இந்த மூணு, இது கூடுனால ஆபத்து, குறைஞ்சால ஆபத்துன்னு சொல்லுவோம். மிகினும் குறையும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் சொல்லிய மூன்றுன்னு அவரு அந்த கணக்கே சொல்லுவாரு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த சர்க்கரையை வந்து ரொம்ப கவனமா பார்க்கணும். நம்ம கூட ஒரு முறை இதுல பேசுறேன் சார், ஞாபகம் இருக்குங்களா, இந்த இது சர்க்கரை நோய் இது ஒரு நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் மோசமான நோய், மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் நல்ல நோய் அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் பேசினாரு, எனக்கு ஞாபகம் இருக்குது. அது என்னன்னா, இது ஒரு தாய் நோய் மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு மடியில் வச்சு பாதுகாத்து வளர்த்து விட்டுரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தான். இந்த மூணையும் ரொம்ப கவனமா தவிர, சரிங்க, பாரம்பரிய நோய்கள் ரொம்ப சில பேருக்கு காரணமாக இருக்கலாம். இருக்கலாம். 10-12% சிறுநீரக பாதிப்பு பாரம்பரிய நோயினால் வரலாம். சரி சரி. அது அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ குடும்பத்தில் வேறு யாருக்குமோ இருந்து அதே வியாதி குழந்தைக்கும் வந்து அவர் வளர்ந்து வரும் பொழுது அது சிறுநீரக சோர்வு ஏற்படுத்தலாம். உதாரணமாக சிறுநீர் கட்டிகள், பாலிசிஸ்டிக் கிட்னி அப்படின்னு சொல்லுவோம், அது ஒன்றும் பாரம்பரியமாக வரக்கூடிய நோய். அதை விட்டால் சில சிறுநீரகத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய புரதச்சத்து வெளியாகக்கூடிய சோர்வு, ஆல்போர்ட் சிண்ட்ரோம், இதெல்லாம் சில வகையான பாரம்பரிய நோய்கள். தவிர வேற பாரம்பரிய நோய்கள் ரொம்ப அரிதானவை. சரி சரி. அவைகள் இனம் கண்டுகொள்வதே சிறிது கடினம். அது இதுதான் இருக்கும்னு சந்தேகப்பட்டு அதற்கான சிறப்பான சோதனைகளை செய்தால்தான் பாரம்பரிய அடிப்படையில் இது வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். சரி. இது தவிர ரொம்ப அரிதாக வந்து இந்த நாட்டு மருந்துகளை தொடர்ந்து உட்கொள்வது, வலி மருந்துகளை அதிகமாக தொடர்ந்து உட்கொள்வது, இதனாலும் கிட்னி பாதிப்பு ஏற்படலாம், சிறுநீரக சோர்வு ஏற்படலாம். திடீர் திடீர்னு புது புது மருந்துகளை மூணே நாள்ல சரியாயிரும்னு சில இதுகளை பார்த்துட்டு அது சரி, அது வந்து சரியாகிற மாதிரி தோன்றதை வச்சு சரியாயிடுச்சுன்னு நம்பிடுவாங்க. இப்ப இந்த அரசாங்கம் வந்து இதுக்கு எந்த வகையில இது பண்ணுது சார்? இப்ப நம்ம இந்த மாதிரி இதுக்கு செலவாகுது அப்படின்னு சொன்னா அரசாங்கம் என்ன வகையில் உதவுது? சிறுநீரக சோர்வு என்ற நிலை ஏற்பட்ட பிறகு ரத்த சுத்திகரிப்பு தேவைப்படுது. சிறுநீரக சோர்வு சாதாரணமாக இருக்கிற ஒரு சிறுநீரகம் திடீரென பழுதடையும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் ரத்த சுத்திகரிப்பு செய்தால் போதும். சரிங்க. 2 வாரத்திலிருந்து 6 வாரம் வரைக்கும் அப்புறம் சிறுநீரகங்கள் இயங்க ஆரம்பித்து விட்டால் ரத்த சுத்திகரிப்பு தேவையில்லை. இது ஒரு வகை கிட்னி ஃபெயிலியர். சரி. ஆனால் பெரும்பாலும் நாள்பட்ட சிறுநீரக சோர்வு, கிரானிக் கிட்னி டிசீஸ், நான் சொன்ன மாதிரி சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, பாரம்பரிய நோய்கள்,
நச்சு பொருட்கள் வலி மருந்துகளை தொடர்ந்து உட்கொள்வது, இம்மாதிரி ஒரு தொடர்ந்து 6 மாதம் 1 வருடம் உபயோகித்து சிறுநீரகங்கள் மீண்டும் இயங்க முடியாத அளவுக்கு சோர்வடைந்து விடும் பொழுது இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சை தொடர்ச்சியாக தேவைப்படுகிறது. சரிங்க. கண்டினியூஸ் டயாலிசிஸ், அப்படி டயாலிசிஸ் பண்ணும்பொழுது ஒரு வருடத்துக்கு 100 டயாலிசிஸ்லேருந்து 120 டயாலிசிஸ் வரைக்கும் பண்ணணும். வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை ரத்தம் சுத்திகரிக்க வேண்டும். இது சாதாரணமான ஒரு நபருக்கு ஒரு பெரிய பளு. செலவு, அலைச்சல், துணைக்கு ஒரு ஆள் வர வேண்டும், போக வேண்டும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வைத்திய முறைக்கு இன்று அரசிலிருந்து மிக மிக நல்ல உதவிகள் கிடைக்கிறது. நமக்கு வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹெல்த் ஸ்கீம், பிரைம் மினிஸ்டர்ஸ் ஹெல்த் ஸ்கீம், இதன் மூலம் சரிங்க டயாலிசிஸ் சிகிச்சைக்கு ஒரு வருடத்திற்கு 2 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரைக்கும் கவர்மெண்ட்லேருந்து தராங்க. ஸோ நம்ம மாதம் மாதம் அவங்களுக்கு 8 டயாலிசிஸோ 10 டயாலிசிஸோ போட்டுட்டு அதற்கான தொகையை அரசிடமிருந்து மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். சரி, இது வந்து மிகப்பெரிய உதவி. இது கடந்த 10-12 வருஷத்துக்கு மேலாக இது நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே இது பெரிய சந்தோஷமான செய்தி. ஏன்னா பலருக்கு இது என்னுடைய தெரியாம பயந்து போய் அப்படியே திரும்பி போயிருவாங்க. ஆமா, நாங்க வரவங்களுக்கெல்லாம் முதல்ல 1 டயாலிசிஸோ 2 டயாலிசிஸோ பண்ணிட்டு உங்களுக்கு தொடர்ச்சியான சிகிச்சை தேவை அப்படின்னு உடனே முதல்ல இந்த தகவல் சொல்லிட்டு சொல்லி என்ன செய்யணும், நீங்க அதுக்கான கார்டு ரெடி பண்ணி கொண்டு வாங்க, பதிஞ்சு அரசு உதவியோடு அவங்களுக்கு ரத்த சுத்திகரிப்பு நடக்கிறது. அதற்கடுத்தபடியாக மாற்று சிறுநீரகம் பொருத்துவதற்கும் அரசிலிருந்து உதவி கிடைக்கிறது. சரி சரி, சிறுநீரகம் பொருத்துவதற்கு 2,30,000 ரூபாய் தராங்க. சரிங்க. அதுக்கப்புறம் முதல் வருடம் மாசம் மாசம் அவங்க மருந்துகள் சோதனைகளுக்கும் சேர்த்து அதற்கு 1,70,000 தராங்க. மொத்தம் 4 லட்சம் ரூபாய் ஒரு மாற்று சிறுநீரகம் பொருத்துவதற்கு, முதலில் அறுவை சிகிச்சை செய்வதற்கும் ஒரு வருடம் அவருடைய தொடர் சிகிச்சைக்கும் சேர்ந்து வழங்கப்படுகிறது. இந்த முறையில நிறைய பேர் பலன் பெற்றிருக்கிறார்கள். இது எல்லாம் ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்குங்களா? இருக்கு, நிறைய வருபவர்களுக்கு தெரிகிறது. அப்படி இல்லை, நோயோட அவங்க வரும்பொழுது அவங்களுக்கு நாங்க இந்த தகவலை கொடுத்து அவங்களை அதற்கு மாற்றி ஒரு இலவச சிகிச்சை முறைக்கு மாற்றி விடுகிறோம். சரி சரி சரி. அதனால அவங்க அதிகம் இந்த தனியார் ஆஸ்பத்திரி போறோம்னு பயப்பட வேண்டியது இல்ல. அரசாங்கம் செய்ய முடியும். தனியார் மருத்துவமனைகளுக்கும் அரசின் உதவி கிடைக்கிறது. இல்ல, எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னன்னாங்க, ஒரு ஹைஸ்கூல் படிக்கிற பொண்ணு, அதுக்கு உடம்பு முடியாம போய் அது கிட்னி ஃபெயிலியர் ஆகி என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் அதுக்கு வாத்தியார். அது என்கிட்ட வந்து கேட்டோடனே நான் மட்டும் அனுப்பினேன். அப்போ அது அவங்க ரொம்ப எல்லோரும் கை விட்டுட்டாங்க. ஆனால் நீங்கள் தான் என்ன பண்ணீங்கன்னா, எடுத்துக்கிட்டு கையில் எடுத்துக்கிட்டு அதை மாற்று இது சிறுநீரக அறுவை சிகிச்சை பண்ணி இன்றைக்கி அந்த பொண்ணு நல்லா 3 ஆண்டு ஆச்சு, நல்லா படிச்சுட்டு இருக்கு, நல்லா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்கு. அப்போ அதை நினச்சி பார்க்குறப்ப நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன். சார் மாதிரி இந்த கடவுளுக்கு அடுத்தபடியாக கையெடுத்து வணங்கத்தக்கவர்கள் மருத்துவர்கள் தான் அப்படின்னு ஒரு நாங்கள் அடிக்கடி மேடையில் சொல்லுவோம். அந்த நிலை அதை பார்க்குறப்ப ஏற்படுதுங்க. அது ஒரு சந்தோஷமான செய்தி. அது ஒரு வருடத்துக்கு 30 மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்தோமானால் சரிங்க, அதில் 22-23 பேருக்கு அரசு உதவியுடன் மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்கிறோம். சரி சரிங்க. நியர்லி 80%. சரி, இப்போ இந்த துறையில் நீங்கள் இவ்வளவு காலமாக இருக்கிறதுல என்னென்ன விருதுகள் பெற்றுக்கீங்க சார்? நான் உங்கள் பயோடேட்டா பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குறிப்பிட்டத்தக்க இது என்ன? 84 நான் மதுரையில் வந்து இந்த துறையை ஆரம்பித்தேன். சரிங்க. 87 முதல் டயாலிசிஸ் சிகிச்சை ஆரம்பித்தோம். சரிங்க. 88 மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்தோம். சரிங்க. ஸோ அந்த பீரியடில் வந்து நிறைய இங்கே இருக்கிற மருத்துவர்களுக்கு, முதுநிலை மருத்துவர்களுக்கெல்லாம் இந்த மருத்துவத்திலே சிறுநீரகத்துறையின் பங்கு என்ன என்பதை பற்றி அவங்க நடத்துகிற எல்லா கருத்தரங்குகள், சரி, மீட்டிங்ஸ் இதில் எல்லாம் பேசுவேன். அவங்க கூப்பிட்டு என்னை அதை பற்றி நிறைய சப்ஜெக்ட்ஸ், நிறைய விஷயங்களை விளக்க சொல்லி கேட்பார்கள். அது உலகளாவிய லெவலில் போவீங்க, நான் அடிக்கடி பார்ப்பேன், வெளிநாட்டில் போவீங்க. முதல்ல மதுரையில் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நடக்கும் பொழுது டயபெட்டிஸ் சொசைட்டி அவார்டு அது வந்து எனக்கு 86 கொடுத்தாங்க. சரிங்க. இங்கே உள்ள ஃபிசிஷியன்ஸ் ஃபவுண்டேஷன், சரி, அவங்க சிறந்த மருத்துவர் அப்படின்னு எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. அதற்கப்புறம் நெஃப்ராலஜி சொசைட்டி அந்த கருத்தரங்குகள், அந்த மீட்டிங்கள், அதில் பேசும் பொழுது நெஃப்ராலஜி அவார்டு அந்த மாதிரி நிறைய வந்தது. அதற்கப்புறம் இங்கே தமிழ்நாடு ஐஎம்ஏ, சரிங்க, ஐஎம்ஏ நடத்துகிற மீட்டிங்கள்லையும் நிறைய பேசும் பொழுது ஐஎம்ஏலிருந்து சிறந்த சிறுநீரக நிபுணர் அப்படிங்கிற ஒரு அவார்டு. சரிங்க. அதற்கப்புறம் நெஃப்ராலஜி சொசைட்டியிலிருந்து டீச்சர் துரோணாச்சாரியா அவார்டு அப்படின்னு ஒரு அகில இந்திய அளவில் ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. சரி சரி. அது எனக்கு 2 வருடத்துக்கு முன்னாடி வழங்கப்பட்டது, 22. ஸோ இது மாதிரி அப்புறம் தமிழ்நாடு கவர்னர் மூலம் மெடிக்கல் கவுன்சில், சரிங்க, அவங்க வந்து சிறந்த மருத்துவர்கள் அப்படின்னு தமிழகத்தில் செலக்ட் பண்ணி ஒரு அவார்டு கொடுத்தாங்க. சரிங்க. அதில் எனக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் மூலம் சிறந்த ஒரு மருத்துவர், சிறுநீரகத்துறை சார்ந்த
சிறந்த மருத்துவர் அப்படிங்கிற ஒரு அவார்ட் கொடுக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப பரிசுங்க. இனி எதிர்கால திட்டங்கள் ஏதாவது இருக்காங்களா சார்? எதிர்கால திட்டங்கள், இந்த மருத்துவமனையின் மூலம் இந்த சிகிச்சை முறை மேலும் சிறப்பாக தொடர்ந்து செயல்பட வேண்டும். சரிங்க. இந்த இரத்த சுத்திகரிப்பு முறையில் உள்ள இன்றைய மாற்றங்கள், இன்றைய முன்னேற்றங்களை நம்ம இங்கேயும் கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும். எல்லாத்துக்கும் மெட்ராஸ் தான் போகணும், பாம்பே தான் போகணும் சூழ்நிலை இல்லை. இப்போ இல்லை, மதுரையிலே செய்ய முடியும். காலமும் அறிவியலும் புதிய மருந்துகளும் நிச்சயமாக துணை நிற்கிறது. இது அப்பவே கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது காட்டில் இப்போ நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு. 88 டிசம்பர்ல முதல் மாற்று சிறுநீரக சிகிச்சை அரசு ராசாசி மருத்துவமனையில் செய்தோம்னு சொன்னேன். ஆமாங்க, அது வந்து இன்னமும் நினைவு இருக்கு எனக்கு. பெரிய கருப்பன் என்கிற நோயாளி, அவருடைய தாயார் தான் சிறுநீரகம் வழங்கினார்கள். சரிங்க. அன்று இந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கு சுமார் 7 மணி நேரம் எடுத்துக்கொண்டது. இன்று 3 மணி நேரத்துல முடித்து விடலாம். அந்த சிகிச்சை முடிந்து அவரை அறுவை அரங்கி விட்டு வெளியே மூவ் பண்ணும் பொழுது அவருக்கு ஒரு இதய துடிப்பு நின்று விட்டது. ஐயோ, அங்கேயே வைத்து அவரை ரிவைவ் பண்ணி மசாஜ் பண்ணி ஒரு வென்டிலேட்டர் எல்லாம் போட்டு அப்புறம் போஸ்ட் ஆபரேட்டிவ் வார்டுக்கு மாத்தி, அது முதல் சிகிச்சை அப்படிங்கறதுனால எல்லாமே இன்னும் நினைவு இருக்கு. 2 மாதம் அவர் நன்றாக இருந்தார். அதற்கு பிறகு அரசு மருத்துவமனையில வைத்தியம் பண்ணும்பொழுது என்ன ப்ராப்ளம், ஒரு முக்கியமான தடைகள்னா, ரொம்பவும் வறுமையில உள்ளவங்க 1 மாதம் கழித்து அவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு வார வாரம் வந்து மருந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வராமட்டுருவாங்க. நகரம்னு ஒரு கதை எழுதி, சிறுகதை எழுதி பாருங்க சுஜாதா. இது மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையை தூக்கிட்டு வர்ற தாயார் அது அறியாமை காரணமா அங்கே இருக்கக்கூடிய சில சூழலில் பயந்து போய் எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு விபூதி எடுத்து பூசிட்டு மரியாதை கவனிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு நைட்டோட நைட்டாக போயிடும், அவுட் பேஷண்ட்டாக போயிடும். மறுநாள் பெரிய டாக்டர் வந்து பயங்கரமாக சத்தம் போடுவார், எப்படி போயிருக்க முடியும், அது எவ்வளோ சீரியஸ் சினிமா அந்த பொண்ணு. இந்த கதை எழுதி 30-40 வருஷம் இருக்குங்க. இது நினச்சி பார்க்குறப்ப அந்த சூழல் இன்னும் அந்த அறியாமை இருக்குங்கிறது தெரியும் நமக்கு. அது இன்னமும் இருக்குது. அதாவது ஒன்று அறியாமை, ரெண்டாவது உதவிக்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை, தப்பாக வழி நடத்தக்கூடிய ஆண்கள் போய் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க அப்படின்னு 2 பேர் சொல்லி விட்டுருவோம். எல்லாம் சேர்ந்துதான் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவெடுத்து. கூட நாங்க ஒரு பட்டிமன்றம் போட்டோம் சார், இந்த இது கிட்னி 2 இல்லையா, கெட்டிக்கார இரட்டையர்கள் கெட்டு போவதற்கு காரணம் அறியாமையா அலட்சியமா, இப்படி வச்சுக்கிட்டு 2 டாக்டர்ஸையும் கூட வச்சுக்கிட்டு பேசணும். அப்புறம் அது வந்து 2 தான் முக்கியமா வந்து அலட்சியம்ங்கிறதுனா அது அறியாமையில ஏற்படுறதானே அப்படிங்கிற மாதிரி அந்த இது பண்ணோம். அந்த கெட்டிக்கார ரெட்டைங்கிறது அது அந்த சொல் ரொம்ப அருமையானது. இங்கே ஒருத்தர் நம்ம கூட விளையாண்டத்துல போறதுக்கு கோவன்னு ஒருத்தர் வந்து தொகுத்து கொடுத்தாரு கவிதையெல்லாம் வச்சு. நம்ம இங்க ஆண்டு விளையாடுறோம் இல்லைங்களா, நம்மளுடைய அதுல முன்னாடி நடத்துறோம். அதுல அந்த நல்ல கவிதை சொல்லுவார் அவர் சொன்னார், இருந்தது ரொம்ப பெரிய மகிழ்ச்சிங்க. மதுரைக்கு கிடைத்த பெரிய மருத்துவ மேதைகள்ல நீங்க ஒருத்தர். அதில் இத்தனை விஷயங்கள் சொல்ல பிறகுதான் நமக்கு தெரியுது, ஏன்னா இப்படி ஒரு நோய் இருக்குது, இதை இப்படி இதன் மூலம் சரி பண்ணலாம், போகிற போக்கில் இதெல்லாம் ஈஸி அப்படின்னு போயிடுறாங்க. ஒருத்தர் சொன்னார், சிங்கப்பூரில் டயாலிசிஸ் வந்து அப்பார்ட்மெண்ட்டுகளே இருக்கும், ஆஃபீஸ் போகிறப்ப சரி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னார். இது அவர் ஆர்வத்தில் சொன்னாரா என்னன்னு தெரியல, அவ்வளோ சுலபமாகலாம் பண்ண முடியாது உண்மையிலேயே. ஐயா, இப்படி இது இது கடுமையான நோய் தான், இதுக்கான வைத்தியமும் இந்த முறையில் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்ததுங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களை சந்தித்ததுக்கு. நம்முடைய யூடியூப் மூலமாக உங்களுக்கு நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிறோம், பார்த்துட்டு எது இருந்தாலும் மருத்துவரை அணுகுங்க, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நாங்கள் சொல்லிடுறோம். ரொம்ப நன்றிங்க. மிகவும் நன்றி என்னை தேர்ந்தெடுத்து இந்த ஒரு இன்டர்வியூவுக்கு ஏற்பாடு செய்து இவ்வளவு நன்றாக நடத்தி கொடுத்ததற்கு மிகவும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னாலும் சொல்லிடலாம். இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் பத்தி எதுவும் சொல்லணுங்களா? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி சிங்கப்பூர்ல வீட்டுல வச்சு பண்றதுங்கிறது வெளி ஒரு ஆள் போய் சிகிச்சை பண்ணிட்டு போக முடியாது. சரிங்க. ஆனா ஹோம் டயாலிசிஸ் அப்படிங்கிற முறை இருக்கு. இருக்கு. ஆமா, நோயாளிகள் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கும் பொழுது வரப்போக கஷ்டம் முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வீட்டிலேயே வச்சு டயாலிசிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கருவிகள் இன்று வந்துவிட்டு அப்படியே அந்த வீட்டுல ஒருத்தர் மட்டும் போட்டுக்கலாம், அவருக்கு மட்டும். சரி சரி. ஹோம் டயாலிசிஸ் அது செய்ய முடியும். சரி சரி. ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்நேரம் வரைக்கும் நம்முடைய மருத்துவ மாமேதை சிறுநீரக மருத்துவர் டாக்டர் தினகரன் அவர்களை சந்தித்து உரையாடுகிற வாய்ப்பு கிடைத்தது. அரிய பல செய்திகளை நம்மோடு அவர் பகிர்ந்து கொண்டார். உண்மையாக சொல்கிறதா இருந்தால் அவர் சொன்ன பிறகு தான் எனக்கே பல விஷயங்கள் தெரிஞ்சது, உங்களுக்கு அப்படி தான் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதேனும்
இது இவரிடத்தில் பேச வேண்டுமென்றால் அல்லது உதவி வேண்டுமென்றாலும் கூட அவரை அணுகலாம், சந்திக்கலாம், அவர் மூலமாக நல்ல பயன்களை பெறலாம் என்று சொல்லி இந்த நிகழ்வை நான் இத்தோடு முடித்துக் கொள்கிறோம்.